Welcome to my channel. இந்த வீடியோவில் துபாயிலேருந்து அலைன் போகிறோம், வாங்க பார்க்கலாம். என்னோடய தங்கச்சி பையன் அலைனில் ஒர்க் பண்ணுறாரு, வீக்கெண்டுக்காக பிக்கப் பண்ணுறதுக்காக போனோம். துபாயிலேருந்து அலைன் போக 1.5 மணி நேரம் ஆகும். இயற்கையாக அமைஞ்ச பாலைவனத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. போகிற வழியில் வில்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அது ரொம்ப இயற்கையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் செயற்கையாக உருவாக்கினது. அங்கங்கே ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே மினி மார்ட் இருக்கும், நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். போகிற வழியில் பேரிச்சம்பழம் மரம் நிறையா இருக்கும், பறிக்கிற மாதிரி மரம் இருந்ததுன்னா இறங்கி பழம் பறிக்கலாம். இங்கே பேரிச்சம்பழம் நிறைய காய்ச்சி தொங்கும், அந்த பழம் கீழே விழுகக்கூடாதுன்ட்டு நெட்டு கட்டி வச்சுருப்பாங்க. பொதுவாக ஆகஸ்டோட பேரிச்சம்பழம் சீசன் முடிஞ்சிடும், இங்கே இன்னும் பழம் இருக்குது. பழம் பழுத்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கவர் சுருக்கு பை மாதிரி இருக்கும், கீழே முடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த கவரை பிரித்தா நம்ம வந்து பழம் எடுத்துக்கலாம். நான் போகிற ஏரியா சிட்டியிலேருந்து ரிமோட்டான இடத்துல இருக்குது. ஷாப்பிங் மால் கடையிலெல்லாம் பதப்படுத்தி ட்ரையாக இருக்கும், மரத்திலே இயற்கையாக கிடைக்கிறது, நல்ல இனிப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். செங்காயாக இருக்கிறது மஞ்சள் கலரில் இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிறது தேன் மாதிரி இருக்கும். இந்த மரத்துலேருந்து இப்போ அடுத்த மரத்துக்கு போகலாம், அதில் வந்து பழம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு மரத்துலேயும் பழம் ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் பழம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.